வெல்கம் டு பிக் டேட்டா பீடியா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாம் வந்து ஒரு S3 சர்வீசஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், அதில் டேட்டாவை எப்படி லோட் பண்ணுறோம், அதே மாதிரி ஒரு S3 பக்கெட் வந்து இன்னொரு S3 பக்கெட் எப்படி காப்பி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ டேட்டா எல்லாமே வந்துருச்சு, அந்த பார்த்து நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் ஒரு EMR கிளஸ்டர் நம்ம க்ரியேட் பண்ணி அந்த EMR கிளஸ்டர்லேருந்து S3 பக்கெட்டை எப்படி ஸ்பார்க் மூலமாக ஆக்சஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் போய்ட்டு ஒரு S3 பக்கெட் நான் க்ரியேட் பண்ணுறேன், சாரி EMR நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சர்வீசஸில் போனீங்கன்னா அனாலிட்டிக்ஸில் EMR வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இதை நான் க்ளோட் பண்ணிக்கிறேன் என்னோடய ரெஃபரன்ஸ்க்கு. பட் அது என்னென்ன நான் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து வரேன். ஸோ EMR 5.28 இது லேட்டஸ்ட் இப்போதைக்கு, மீதி எல்லாமே 6x வெர்ஷன் பீட்டாவில் இருக்குது. ஸோ லேட்டஸ்ட்டில் நான் இதை எடுத்துக்கிறேன், ஹடு, கேங்லியா, ஸ்பார்க் அண்ட் செப்ளின், இது நாலுமே லேட்டஸ்ட் என்னவோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். AWSல க்ளூ வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பார்க் டேபிள் இன்டகிரேஷன் ETL ஆப்ரேஷன் ஏதாவது இருக்குன்னா க்ளூவுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேவைன்னா இதை அன்டிக் பண்ணிடுங்க. ஓகே, அப்புறம் ஸ்டெப்ஸு, நீங்கள் ஒரு ஸ்பார்க் ஜாப் கிளஸ்டர் நீங்கள் எனேபிள் பண்ணும்போது அதில் வந்து ஜாப்ஸ் ஏதாவது சப்மிட் பண்ணணும் ரன் டைமில் அப்படின்ற போது இங்கே நீங்கள் ஸ்டெப்ஸாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ உடனே நம்ம கிளஸ்டர் எனேபிள் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரன் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்காக. பட் இப்போ நம்ம பேட்ச் பாசிங்கில் ப்ராக்டிஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெட்ஒர்க் வந்து ப்ரைவேட் நெட்ஒர்க் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபால்ட் நெட்ஒர்க்கில் அதை லொக்கேட் பண்ணியிருக்காங்க. EC2 சப்டேட்டை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதுவும் டிஃபால்ட்டு US EST நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அடுத்ததான் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவில், ஒரு மாஸ்டர் 3 ஸ்லேவ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டோட்டல் 4 நோட் கிளஸ்டராக நான் க்ரியேட் பண்ணுறேன். இதோட கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கோர்ஸ் அண்ட் மெமரி இருக்கும், இங்கே செலக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் மாறும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா M5 2X லார்ஜி 8 கோரு 32 GB ரேம்ன்றதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே கான்ஃபிகரேஷன் தான் நோடுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸ்லேவ்ஸ்க்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 32 கோர்ஸ் இருக்கும், 128 GB ஆஃப் ரேம் என்ட்ருக்கு, இதை வச்சு நான் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கிளஸ்டருக்கான நேம், இந்த நேம் தான் வெளியே தெரியும், கிளஸ்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இது லாக் இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா லாக் எங்கே சேவ் பண்ணுமா இருந்தது, இதோட என்டையர் ஸ்பார்க்கோட லாக் ஃபுல்லாமே இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் S3 பக்கெட்டில், அதுக்காக அந்த மாதிரி க்ரியேட் பண்ணோம். வேறு எதுவும் இதில் முக்கியமானதில்ல, கீயாக ஏதாவது வேணும்னா கீ வேல்யூ ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் இங்கே லொக்கேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி, செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே பிக்டேட்டாவோட செக்யூரிட்டிஸ் ஃபுல்லாமே இங்கே நம்ம லொக்கேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டில் போனீங்கன்னா டிஃபால்ட் ரோல்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க, S3 ஃபுல் ஆக்சஸ், பட்ஜ் இன்புட், இந்த மாதிரி நான் வந்து ரோல்ஸ் நான் செட் பண்ணுறேன். இந்த ரோலில் என்ன பண்ணுவோம்னா, சரி ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு இப்போ நான் கிளஸ்டர் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். மெயினாக EC2 கீ பேர் இதை நம்ம மிஸ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து PPKன்னுவாங்க, புட்டி ப்ரைவேட் கீன்னுவாங்க, இந்த கீயை தான் இங்கே நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஆக்சஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த PPK கீயை வச்சு தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். க்ரியேட் கிளஸ்டர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இது பூட்டப் ஆகுது. இந்த PPK கீ எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான், இதில் போனீங்கன்னா SSH-ல ஆத்தன்டிகேஷனில் இங்கே அந்த கீ வச்சுருக்கேன். ஸோ புட்டி ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கீயை க்ரியேட் பண்ணலாம். பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ ரெண்டு க்ரியேட் ஆகும். ஆக்சஸ் பண்ணுறது ப்ரைவேட் கீ தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கீயை வந்து நான் லொக்கேட் பண்ணியிருக்கேங்க, அதை லொக்கேட் பண்ணிட்டு செஷன்ஸ்க்கு நான் போயிடுறேன். ஓகே, ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணி வெயிட்டிங் ஸ்டேஜ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா அது வரைக்கும் கான்ஃபிகரேஷன் எல்லாமே பூட்டப் ஆகிட்ருக்கும். ஸோ இட் வில் டேக் 1 to 2 minutes இந்த டைமில் எடுக்கும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு SSH கனெக்ட் ஆகிடுச்சு, பட் எல்லாமே ப்ராப்பராக வெயிட்டிங் ஸ்டேட் நம்ம வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது, ஏன்னா எல்லா கான்ஃபிகரேஷனுமே அதை வந்து கனெக்ட் பண்ணாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஸ்டார்டிங்கில் இருக்குது.
ஓகே, கிளஸ்டர் இப்போ வந்து ரெடி ஸ்டேட்டில் நிற்கிது. ஸோ கிளஸ்டரோட ரெடி ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கிளஸ்டர் ரெடி டு ரன் செட்டப் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எல்லா கான்ஃபிகேஷன் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து என்ன பண்ணால், ஜஸ்ட் இந்த SSH காப்பி பண்ணி எடுங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு இது கால் பண்ணுதான்றது செக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஓல்டு கீயாக இருக்கும், இதை தூக்கிட்டு இதை நியூவை போட்டு சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ஓப்பன் கொடுங்க. பார்த்தீங்கன்னா SSH கீயை வச்சுட்டு வித்தவுட் பாஸ்வேர்ட் லெஸ்ட்டில் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஸ்பார்க்கோட கனெக்டிவிட்டியை செட் பண்ணுங்கள். பைத்தான் 3 நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பைஸ்பார்க் பைத்தான் 3 செட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்பைஸ்பார்க் இப்போ எனேபிள் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸ்பார்க்கு இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம இப்போ எனேபிள் பண்ணி பார்க்குறோம் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்ட்டு. அப்புறமா இதை வந்து நம்ம சப்மிஷன்ஸில் எப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பார்க் வந்து ரீட் பண்ணுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டிஎஃப் டு ஸ்பார்க் டாட் ரீட் டாட் ஓஆர்சி இதை பார்த்து எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரீட் பண்ணிடுச்சு. இதில் எவ்வளோ ரெக்கார்ட் இருக்குன்னு ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 123 மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்டை இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம சினாரியில் அப்ளை பண்ணி அவுட் புட் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியை பார்த்தீங்கன்னா கேன்சல் ஃப்ளைட் டீடெயில்ஸ் ஃபார் லாஸ்ட் குவார்ட்டர் நான் போட்டிருக்கேன். லாஸ்ட் குவார்ட்டரோட டேட்டா ஃபுல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி டேட்டாவோட ஆக்சுவல் ஃப்ளோ எப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். டிஎஃப் டாட் பிரிண்ட் ஸ்கீமாக பாருங்கள். ஸோ இந்த ஃப்ளைட் டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது இந்த காலம் தான் இருக்குது. இதில் மேக்ஸிமம் காலம் வந்து 2008 தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஸோ 1987 ஆரம்பித்து 2008 வரைக்கும் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் தான் அது ஃபுல்லாமே இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட் குவார்ட்டர்ன்றது எல்லா இயருக்குமே நம்ம காமனாக எடுத்து பார்த்துடலாம். ஸோ டிஎஃப் 1 ஈக்குவல் டு டிஎஃப் டாட் செலக்ட் இந்த காலம்லாம் எடுப்போம். லாஸ்ட்டு கேன்சல்டு ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் தான். ஸோ கேன்சல்டுன்னு ஒரு காலம் இருக்குது. குவார்ட்டர்னு போது மந்தோட டீட்டெயில் நமக்கு தேவை. அண்ட் இயர் நமக்கு தேவைப்படலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லும் இருக்குது, ப்ளஸ் மந்த்து அண்டு 1987லேருந்து இந்த ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ சினாரியோ அப்ளை பண்ணால் கேன்சல்டு வந்து 1ங்கிற மெட்ரிக்கில் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை நம்ம எடுக்கணும். மந்த் வந்து லாஸ்ட் குவார்ட்டர்னு போது நம்ம 4th குவார்ட்டர் எடுத்துக்கலாம். ஸோ 10, 11, 12 இந்த 3 மாதத்துக்குமே இருக்கிற குவார்ட்டர் வைஸ் டேட்டாக நம்ம எடுக்கலாம். இயர் நமக்கு தேவையில்லை. ஸோ அப்படி நம்ம பண்ணுவோம். டிஎஃப் 2 ஈக்குவல் டு டிஎஃப் 1 டாட் ஃபில்டர் கேன்சல்ட் ஈக்குவல் டு 1 அண்ட் மந்த் ஈக்குவல் டு 10 ஆர் ஆர் 12 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம்.
ஓகே. ஸோ DF2ல இப்போ நமக்கு வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா கேன்சல், மந்த் அண்ட் இயர் இது மூணுமே வரும். இதோட குரூப் அக்ரிகேஷன் அவுட்புட் நம்ம எடுத்தால் தெரிஞ்சிடும். மந்த் வைஸ் நம்ம எடுத்தாலே இப்போ நமக்கு தெரிஞ்சிடும். DF2 DF3 ஈக்குவல் டு DF2 டாட் குரூப் பை மந்த் நான் எடுத்துக்கிறேன், டாட் கவுண்ட் குரூப் பை இயர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இயர் வைஸ் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ரெக்கார்டோட வியூ எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். டாட் ஷோ ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கமாண்ட் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மந்த் வைஸில் இருக்க எல்லா குரூப் 1987. ஓகே, ஆர்டர் பே பண்ணிக்கலாம். DF2 DF3 எடுத்துட்டேன். ஓகே, ஸோ 1987ல இருக்க அந்த 3 மந்த்ஸ் ரெக்கார்ட், 1988. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபர்தராக இருக்க எல்லா இயர்க்குமான அந்த லாஸ்ட்டு 3 மந்த்ஸான ரெக்கார்டு வந்து இங்கே நமக்கு வியூ பண்ணி காட்டுது. ஸோ இந்த கமெண்ட்ல நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்மிட் பண்ணும்போது இது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ராப்ளம் சினாரியோ 1க்கான ரெக்கார்ட்ஸோட அவுட்புட்டு தான். ஸோ எழுதி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு செகண்டோட அவுட்புட்டையும் நம்ம விசிபிள் பண்ணி பார்த்துடலாம். செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெதர் டிலேஸ் ஃபார் பர்டிகுலர் ஃப்ளைட் பர் மந்த் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மந்த்துக்கும் அவங்க வந்து ஒரு ஃப்ளைட்டோட ஆவரேஜ் வெதர் டிலே எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறத நம்ம விசிபிள் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் போய்ட்டு மறுபடியும் அந்த டிஎஃப் டாட் பிரிண்ட் ஸ்கீம் பண்ணோம்னா இதில் வந்து வெதர் டிலேன்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த வெதர் டிலே காலமில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை நம்ம பேஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஸோ DF4 ஈக்குவல் டு வெதர் டிலே நமக்கு தேவை. டிஎஃப் டாட் செலக்ட் வெதர் டிலே அண்ட் ஆவரேஜ் வெதர் டிலே பர்டிகுலர் ஃப்ளைட் பர் மந்த். ஸோ இதில் வந்து மந்த்து நமக்கு தேவை. அண்ட் ஃப்ளைட் நம்பரும் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மூணு காலமும் நம்ம எடுக்கிறோம்.
dfo.show. So weather delay வந்து என்ன இருக்கு. ஸோ என்ஏ இல்லாத ரெக்கார்டை நம்ம எடுத்து அதுக்கப்புறமா வந்து மந்த்தை பேஸ் பண்ணி ஃப்ளைட் நம்பர்ஸ் வந்து ஃப்ளைட் நம்பர் கிடையாது இந்த வெதர் டிலே வந்து என்ன ரெக்கார்டுன்னு முதல்ல செக் பண்ணல. ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்குது. ஸோ இந்த வெதர் டிலேலேருந்து ஃபஸ்ட்டு என்னென்ன ரெக்கார்டு இருக்குன்னு நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஃபில்டர் வெதர் டிலே நாட் ஈக்குவல் டு என்ஏவாக இருக்கணும். ஸோ ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ நெகட்டிவாக நல்லு நல்லுன்னு வருது அண்ட் வெதர் டெல்லின்னு ஏதோ சம் பாஜிங் டேட்டாவும் இருக்குது. ஸோ சம் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ளைட் நம்பரையும் மந்த்தையும் பேஸ் பண்ணி அக்ரிகேட் பண்ணோம்னா இந்த அவுட்புட் நம்ம கிடைக்கும். பர்டிகுலர் ஃப்ளைட் பர் மந்த் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ எல்லா மந்த்துக்கும் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும்.
So DFI equal to DF4 dot. So same like group I pannumna therinjidum. குரூப்பை வந்து போட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அக்ரிகேட் ஆவரேஜ்னா மீன்வாங்க. ஸோ அதை நாம் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ சார் டிக்ஷனரி கீ வேல்யூ பேராக எடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஆவரேஜ் வேல்யூ நம்ம எடுத்துட்டோம். பட் இது ஆவரேஜுங்கிறது ஆவரேஜ் வெதர் டிலேன்னு தெரியுது. டாட் வித் காலம் வித் காலம் ரீநேம்டு. அப்படி மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு சினாரியோ நம்ம எடுத்துட்டோம். ரெண்டு சினாரியோ அவுட்புட் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஸ்பார்க் ஜாபாக நம்ம கன்வெர்ட் பண்ணி எப்படி நம்ம மைஸ்கி குவாலிட்டி எவ்வளோ இன்சர்ட் பண்ணலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.